Hi friends, welcome to the channel. நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் வந்து pointers and structures in C. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திருப்போம். பாயிண்டர்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகே, நார்மலாக பாயிண்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேரியபிள் இருக்குதுன்னா அந்த வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குது பாயிண்டர் அப்படிங்கிறது. இப்போ பாயிண்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரக்சருக்கு ப்ரீவியஸ் வீடியோ படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரக்சர்னா என்னென்ன ஆட்டோமேட்டிக் அந்த டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்ஸை வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அதை நீங்கள் அக்சஸ் பண்ணால் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிமோ. ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம பாயிண்டரோட ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு வேரியபிளோட அட்ரஸை மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளோட அட்ரஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் அப்படிங்கிறது. அப்போ ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் என்ன பாருங்கள், இட் இஸ் அ பாயிண்டர் விச் பாயிண்ட்ஸ் டு த அட்ரஸ் ஆஃப் த மெமரி பிளாக் தட் ஸ்டோர்ஸ் இ ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு 3 டேட்டாஸ் 4 டேட்டாஸ் இருக்குன்னா, அந்த 4 டேட்டாஸ்க்கு மெமரி அலோகேட் ஆகும். ஸ்ட்ரக்சர் அலோகேட் பண்ணும்போது அந்த அட்ரஸை வந்து நீங்கள் இந்த பாயிண்டருக்கு அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஹியர் த பாயிண்டர் வேரியபிள் பாயிண்ட்ஸ் அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் தான். ஓகே, ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் வேரியபிள் பாயிண்ட்ஸ் அட்ரஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வேரியபிள். நார்மலாக பாயிண்டர் என்ன பண்ணும், வேரியபிளை பாயிண்ட் பண்ணும். ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்சரோட அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ண அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் இருப்பாங்க. நார்மல் வேரியபிளை நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்கன்னா டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். அதே நீங்கள் ஸ்ட்ரக்சர் பாயிண்டரை யூஸ் பண்ணுறீங்க, அதில் உள்ள மெம்பர் அக்சஸ் பண்ணணும்னா ஹைபன் தட் இஸ் மைனஸ் சிம்பிள் போட்டு கிரேட்டர் சிம்பிள், இந்த தட் இஸ் ஆரோ சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் பாயிண்டரை யூஸ் பண்ணி உள்ள மெம்பரெலாம் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஓகே, சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. சின்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்ட் யூசர் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் நேம் டேட்டா டைப் V1 V2 கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்ட் கொடுத்து யூசர் டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர் நேம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், எஸ்வியும் கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்ட் யூசர் டிஃபைன் ஸ்ட்ரக்சர் நேம் ஸ்பேஸ் போட்டு ஸ்டார் போட்டு பாயிண்ட் பாயிண்ட் டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் பிஎஸ்வியும் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த பிஎஸ்விங்கிறதுனா ஆட்டோமேட்டிக்கானது பாயிண்டர், தட் இஸ் பாயிண்ட் டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இதுக்கு என்ன பண்ணுறீங்க, பிஎஸ்வி இஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் எஸ்வின்னு கொடுத்தா போதும். அப்போ அந்த எஸ்வியில் இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அந்த அட்ரஸ் இங்கே அசைன் பண்ணுறீங்க. நார்மலாக வேரியபிள் நீங்கள் பாயிண்ட் பண்ணும், பாயிண்ட் வேரியபிள் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் போடுமா, இங்கே வந்து அட்ரஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் போட்டால் போதும், ஃபினிஷ். மற்ற ரிமைனிங் ஃபுல்லாக நீங்கள் நார்மல் அக்சஸ் பண்ணுறோம். எப்படி அக்சஸ் பண்ணுறீங்கன்னா, பிஎஸ்வி ஹைஃபன் போட்டு கிரேட்டர் சிம்பிள் V1 V2 சொல்லி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள், ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் நம்ம ஆல்ரெடி இதுக்குமே பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ கேரக்டர் நேம் ஆஃப் 25, ஒரு நேம் வந்து 25 கேரக்டர்ஸ் வாங்குகிறோம், இன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் ஃப்ளோட் ஆவரேஜ்னு கொடுத்துக்கிறோம். நான் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு ராஜான்னு கொடுத்துட்டு 11223 65786 கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் ஆசிக்ஸ் P1 கொடுத்துருக்கேன். இங்கே P1ங்கிற நமக்கு வந்து ஸ்ட்ரக்ட் டு பாயிண்டர் வேரியபிள் வச்சிருக்கோம். ஸோ P1 ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் S1 கொடுத்தா போதும். அப்போ மீனிங் என்னன்னா, S1ங்கிற நீங்கள் மெமரி அலோகேட் ஆகலாம், அந்த மெமரியோட ஃபஸ்ட் அட்ரஸ் எங்கே லோட் ஆகுனா P1 வந்து நமக்கு லோட் ஆயிரும். ஓகே, எப்படி அக்சஸ் பண்ணுறீங்கன்னா, P1 ஆரோ சிம்பிள் நேம் P1 ஆரோ சிம்பிள் ரிஜிஸ்டர் நம்பர் P1 ஆரோ சிம்பிள் ஆவரேஜும் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இந்த மாரி அவ்வளோ வேரியபிள் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நமக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகுன்னு சொல்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கோம், கேரக்டர் நேம் ஆஃப் 25, இன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் ஃப்ளோட் ஆவரேஜ்னு சொல்லுவீங்கன்னா. இப்போ கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள், கேரக்டர் வந்து 1 பைட் அப்படின்னா, நேம்க்கு வந்து ஒரு 25 பைட்ஸ், ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்து 2 பைட்ஸ்னா 27, ஃப்ளோட் ஆவரேஜ்க்கு ஒரு 4 பைட்ஸ்னா 31 பைட்ஸ் வந்து நமக்கு இது அலோகேட் ஆகும். ஓகே, நம்ம வந்து இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கோம், எப்போ மெமரி அலோகேட் ஆகும், நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது தான். ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரக்ட் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க, கிரியேட் பண்ணும்போது இதுக்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக 31 பைட்ஸ் மெமரி அலோகேட் ஆகும். அதோட ஸ்ட்ரக்சர் தான் இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கேரக்டர் நேம் ஆஃப் 25, இன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் ஃப்ளோட் ஆவரேஜும் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்ரஸ் நான் அசைன்மெண்ட் வச்சுக்கோங்களேன், சப்போஸ் அந்த அட்ரஸ் வந்து 5000 வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்து 5000 ஸ்டார்ட் பண்ணிட்டு 5024, டோட்டலாக 25 கேரக்டர்ஸ். அப்போ 5000 ஸ்டார்ட் பண்ணி 5024, அப்புறம் 25 26 வந்து ரிஜிஸ்டர் நம்பருக்கு, 27 28 29 30, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸ்ட்டு 4 பைட்ஸ் மாதிரி வந்து ஃப்ளோட் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ இதை நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கானது மெமரி அலோகேட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரக்சர் வந்து பாயிண்ட் டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரக்ட் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் ஆஸ்டிக்ஸ் பின்னு கொடுக்குறேன். இது மீனிங் என்னது, பாயிண்ட் டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ இதோட மீனிங் என்ன, நீங்கள் பிஇசி கோல்டு அட்ரஸ் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மீனிங் என்ன அப்படின்னா, அந்த பியில் வந்து என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த 5000 அந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ இந்த பியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பியை வச்சுட்டு நீங்கள் அங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் அவ்வளோ கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க, மெமரி அலோகேட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க, கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வேரியபிள் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் போட்டிங்கன்னா போதும், அதோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து இங்கே வந்து லோட் ஆயிரும். ஓகே, ஸோ இதான் இதோட கான்செப்ட், ஸ்ட்ரக்சர் பாயிண்டோட மெயின் கான்செப்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோக்ராம் ஃபார் இனிஷியலைசேஷன். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் வந்து இனிஷியலைஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் சேம், கேரக்டர் நேம், இன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், ஃப்ளோட் ஆவரேஜ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, வாய்ட் மெயினில் ஸ்ட்ரக்ட் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் எஸ் ஈக்குவல் டு SSG ரோல் நம்பர் கொடுத்துருக்கேன், 11225 6.78. இப்போ ஃபஸ்ட் ஒன் எஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் வேரியபிள், கமா ஸ்டார் பின்னு கொடுத்துருக்கேன், ஸ்டார் பிங்கிறது பாயிண்ட் டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பிஇக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தா போதும். ஸோ அங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே காப்பி, அட்ரஸ் ஃபுல்லாக காப்பி ஆகுது. இப்போ நான் பிரிண்ட் ஆஃபில் என்ன பண்ணுறேன், நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃபில் கொடுக்கும்போது நம்ம பி ஹைஃபன்
greater than symbol name. அப்போ p arrow name, p arrow register number, p arrow average அப்படின்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். SSG 11225.6.7 ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டெசிமல் பாயிண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு இன்புட் நம்ம கொடுத்துக்கலாம், தட் இஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன பண்ணுறீங்க, சேம் ப்ரோக்ராம் ஃபார் யூசர் இன்புட். யூசர் இன்புட் எப்படி வாங்குறது? ஸோ ஃபஸ்ட்டு சேம் ஸ்ட்ரக்ட் வந்து ஸ்டூடெண்ட் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு, தட் இஸ் ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்புறம் மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறீங்க, அப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள் S1 கொடுத்துருக்கேன், பாயிண்ட் வேரியபிள் பாயிண்ட் டு ஸ்ட்ரக்சர் P-ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்புட் வாங்கும் போது பை யூசிங் S1 ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வச்சு எல்லா இன்புட்டும் வாங்கிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் S1.name, S1.register number, S1.average, ஸோ எல்லா இன்புட்டும் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, பிஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் S1 கொடுத்தா போதும். இப்போ அந்த P யில் உள்ள டேட்டாஸ் ஃபுல்லாக அட்ரஸ் ஃபுல்லாக இங்கே இங்கே நமக்கு வந்து பிக்கு இருந்தது. S1 உள்ள அட்ரஸ் வந்து பாயிண்டட் பை த பாயிண்ட் வேரியபிள், பாயிண்ட் டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இப்போ நீங்கள் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் பிரிண்ட் பண்ண போகிறோம். P-B-Arrow-Name, P-Arrow-Register-Number, P-Arrow-Average. இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நான் இன்புட் ரன் பண்ணுறேன், என்டர் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் கேட்குது. சங்கர் கணேஷ் 1, 2, 3, 4, 5, 68.746 கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதே ஃபார்மேட்டில் வரும். அப்போ நம்ம யூசர் இன்புட் வாங்கினா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு எல்லா இன்புட்ஸும் வாங்குவேன். இன்புட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த பாயிண்ட் வேரியபிள் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் போட்டுக்குவேன். அப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த ஆரோ சிம்பிள் பி ஆரோ சிம்பிள் போட்டு அந்த வேரியபிளையும் போட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வேறு எந்த கஸ்டமும் கிடையாது, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ப்ரோக்ராம் ஃபார் செப்பரேட் ஸ்ட்ரக்சர். செப்பரேட் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி கோடிங் பண்ணுறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். செப்பரேட் ஸ்ட்ரக்சர்னா மீனிங்கிறது ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். இன்னொரு ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட என்ன பண்ணுவோம், வேரியபிளை கிரியேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம். நான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்ட் டேட்டும் கொடுத்துருக்கேன், இன்ட் டே மந்த் இயர் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டில் வந்து சேம் ரிமைனிங் 3 வேரியபிள்ஸ் ஆல்ரெடி உள்ள வேரியபிள் தான். இப்போ ஸ்ட்ரக்ட் டேட் DOB மட்டும் கிரியேட் பண்ணுங்கள். DOBனா டேட் ஆஃப் பர்த்துக்குன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ அந்த ஸ்ட்ரக்ட் டேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து DOBனு கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனில் வரீங்க, ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் S1 ASX P-ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் S1க்கு எல்லாம் இன்புட் வாங்க போகிறோமா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்டர் த நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் கொடுத்தப்ப S1.name, S1.register number, S1.average அட்ரஸ் சிம்பிள் போட்டு நம்ம இன்புட் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் ஆஃப்ல வந்து என்டர் டே மந்த் இயர் ஃபார் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்ம வாங்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், அட்ரஸ் ஆஃப் S1.DOB. டே மந்த் இயர் அந்த மூணு இன்புட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம அசைன் பண்ணுறோம். எல்லா இன்புட்ஸையும் வாங்கினதுக்கப்புறம் பிஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் S1 சொல்லி அசைன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ண கூட நீங்கள் அசைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. பை டிஃபால்ட்டாக இன்புட்லாம் வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பிஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் S1 சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக S1 அட்ரஸ் வந்து இங்கே பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணும்போது டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம உள்ள நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் கொடுக்கும்போது நீங்கள் ஆரோ டேரெக்டாக கொடுத்துக்கலாம், பி ஆரோ நேம், பி ஆரோ ரிஜிஸ்டர் நம்பர், பி ஆரோ ஆவரேஜ் கொடுத்துக்கலாம். ஆனால் செகண்டில் உள்ள இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள், பி ஆரோ போட்டுட்டு DOB.day கமா பி ஆரோ DOB.month, பி ஆரோ DOB.year அங்கே ஆட்டோமேட்டிக்கானது, தட் இஸ் செப்பரேட் ஸ்ட்ரக்சர் பண்ணாமல் மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் நேமும் உள்ள லிங்க் பண்ணிருங்க. ஓகே, தட் இஸ் ஆப்ஜெக்ட் நேமாக அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளை நீங்கள் அப்படி லிங்க் பண்ணுங்கள். பி ஆரோ DOB.date, DOB.month, DOB.year போட்டுக்கோங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன இன்புட் கொடுக்கீங்கன்னு பாருங்கள். சைஸ் இப்போ நம்ம இதோட சைஸ் பார்த்தா டோட்டல் 37 bytes நமக்கு வந்துடும். நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் பாருங்கள், சங்கர் கணேஷ் 1, 2, 3, 4, 5, 68.746 நம்ம இன்புட் கொடுக்குறேன். டே மந்த் இயர் 23, 4, 1976 கொடுக்குறேன். அவுட்புட் பாருங்கள், நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ 4 இன்புட்டுமே நமக்கு இந்த அவுட்புட்டில் ஸோ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து எம்பெடட் ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. எம்பெடட் ஸ்ட்ரக்சர்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணுறது. அதே சேம் ஸ்டூடெண்ட் தான், அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்ட் டேட்டை டிக்ளேர் பண்ணிட்டு உள்ள இன்ட் டேட் மந்த் இயர் போட்டாச்சு. அதுக்கு நான் தட் இஸ் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் DOB-னே கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் கோடிங் நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ண வேணாம். வாய்டு மெயினில் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் S1, P1, P கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்டர் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் ஆவரேஜ் மூணு வாங்குறோம். அந்த S1.name, S1.register number, S1.average அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டேட் மந்த் இயர் இன்புட் வாங்கலாம். அதே சேம் கான்செப்ட் தான், அட்ரஸ் ஆஃப் S1.DOB.date, DOB.month, DOB.year அந்த இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் தான் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, பிஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் S1 கொடுக்குறீங்க. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது சேம் கான்செப்ட் தான், நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் டேட் ஆஃப் பர்த். என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பி கொடுக்குறது டேரக்ட் வேரியபிள் ஃபுல்லாக ஆரோ கொடுத்துடலாம். பி ஆரோ நேம், பி ஆரோ ரிஜிஸ்டர் நம்பர், பி ஆரோ ஆவரேஜ். நெக்ஸ்ட் உள்ள டேட்டாக்கு என்ன பண்ணுறீங்க, தட் இஸ் எம்பெடட் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணுறீங்க, பி ஆரோ DOB.date, DOB.month, DOB.year கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள டேட்டா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கானது என்டர் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கியாச்சு, சச்சின் கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 10101 கொடுத்துருக்கோம். 88.979746 கொடுத்துருக்கோம். டே மந்த் இயர் 23/4/1974 கொடுத்துருக்கோம். நீங்கள் அவுட்புட் பாருங்கள், நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆகுது. சச்சின் ஒரு சேம் அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஆட்டோமேட்டிக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் பாயிண்டர்ஸ் பார்த்துருக்கீங்க.
ஓகே பாயிண்டர் அண்டர்ஸ்டாங். இப்போ மீனிங் என்ன, நார்மலாக வந்து ஒரு பாயிண்டர் அப்படின்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணுறோம். இதே வந்து ஒரு பாயிண்டர் டூ ஸ்ட்ரக்சர்னா மீனிங் என்னென்னா, பாயிண்டர் டூ ஸ்ட்ரக்சர்னா நீங்கள் சிம்பிள் தான், ஒரு ஸ்ட்ரக்சரோட அட்ரஸ் அதை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து பாயிண்டர் டூ ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கணும். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கு அந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம், அதோட அட்ரஸை போய் அந்த பாயிண்டர் வேரியபிளை அசைன் பண்ணால் போதும். ஆக்சஸ் பண்ணுறது எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், நார்மல் பாயிண்டர் வேரியபிள் ஆக்சஸ்டு பை யூசிங் டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணுறீங்க, தட் இஸ் பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ஆரோ சிம்பிள், ஆரோனா வேறு ஒன்றும் கிடையாது, மைனஸ் சிம்பிள் போட்டு கிரேட்டர்னு போட்டுக்கோங்க. மைனஸ் சிம்பிள் கிரேட்டர்னு போட்டால் தட் ஆரோ, அந்த ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பாயிண்டர் டு ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்ட். இதான் டவுட் இருந்தால் சென்ட் மெயில் டு எஸ்எஸ்சி சேனல் 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது தான், ஸோ மிஸ்டேக் வர சான்ஸ் இல்லை. ஓகே, நீங்கள் அப்படியே டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் தான் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம பைத்தான் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஜாவா பண்ணியிருக்கோம், அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே கொடுத்துருங்க, என்னென்ன பிளேலிஸ்ட்லாம் இருக்குன்னு பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.